முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குரு பூஜையொட்டி பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குரு பூஜையொட்டி பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குரு பூஜை விழாவையொட்டி பசும்பொன் கிராமத்தில் தேவர் நினைவிடத்தில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அவருடன் அமைச்சர் மூர்த்தி ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன், பி டி பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தேவர் அவர்கள் இந்த ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக நேற்று விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். நேற்று இரவு மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில முதல்வர் அவர்கள் தங்கினார். அது மட்டுமல்லாமல் மதுரையில் நடைபெற்ற பல்வேறு அதாவது மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்தும் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பின் இரவு தங்கிய அவர் காலையில் கோரிப்பாளையம் அருகே உள்ள முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தெப்பகுளம் பகுதியில் உள்ள மருது சகோதர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்திய பின்பு தற்போது பசும்பொன் கிராமத்திற்கு சாலை மார்க்கமாக வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். மரியாதை செலுத்திய பின் அவர் சாலை மார்க்கமாகவே மதுரை விமான நிலையம் அங்கு விமான நிலையத்துக்கு வரும் வழியில் அங்குள்ள தனியார் ஹோட்டலில் சிறிது நேரம் ஓய்வுக்கு பின் விமானம் மூலமாக சென்னை செல்ல இருக்கிறார். முதல்வர் வருகையை ஒட்டி மதுரை மாநகரில் இருந்து பசும்பொன் கிராமம் வரை சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சோதனை சாவடி, முக்கிய சந்திப்புகள்ல கூடுதல் கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. தேவர் ஜெயந்தியை ஒட்டி மதுரையில் போக்குவரத்து மாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து செல்லக்கூடிய சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதல்வர் அவர்கள் மரியாதையை செலுத்திய பின்பு அவர் சாலை மார்க்கமாக மதுரை செல்ல உள்ளார்.